வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ந்து கிடச்சிருக்க நியூ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சாலரியும் உங்களுக்கு இருபதாயிரத்துலேருந்து நாற்பத்தேழாயிரம் வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் ஆகுது ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்ல அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோட டெஸ்கிரப்ஷனில் இருக்கும் எந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷனில் இங்கே எல்லாமே இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேறியஸ் டைப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு தனித்தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு அசோசியேட் கேட்டகரியில் வந்து சொல்லிக் கொடுத்திருக்காங்க அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அட் எடுத்துக்கங்க இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க இங்கே உங்களுடைய பெயர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ உங்களது உங்கள் டென்த்து மார்க்ஷீட்டில் எப்படி உங்கள் பேர் இருக்கோ அதே மாதிரி இங்கே ரைட் பண்ணணும் அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் அடுத்து உங்களோட அட்ரஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் ரைட் பண்ணணும் பின்கோடோட அதேமாதிரி உங்களுடைய இமெயில் ஐடியுமே கேபிட்டல் லெட்டர்ஸில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி எங்கே படிச்சீங்க பிஜி டிகிரி எங்கே படிச்சீங்க அதர்ஸ் வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் தான் அதெல்லாம் எங்கே படிச்சிங்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அதுலேயும் முக்கியமாக எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதையுமே நீங்கள் வந்து இங்கே அதோடய டீட்டெயில்ஸ்மே நீங்கள் ஃபில் பண்ணணும் எங்கே ஒர்க் பண்ணிங்க எத்தனை வருஷம் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுக்கணும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ளேஸு டேட்டு ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டெஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரெஸ்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அட்ரெஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக இதில் அட்டாச் பண்ணுற ப்ரூஃப் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ போஸ்டிங்ஸ் பத்திரம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுதான் கவுன்சிலருந்து கொடுத்துருக்காங்க அதாவது சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்திலருந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிசர்ச் அசோசியேட் சித்தா கேட்டகிரியில் பத்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி டிகிரியில் சித்தா மெடிசன் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி என்ரோல்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்சேஷனுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சேலரி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு கிடைக்கும் அது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ளேஸ் ஆஃப் ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் புதுச்சேரியில் உங்களுக்கு ப்ளேஸ் ஆஃப் ஹோஸ்டிங் கொடுத்துருக்காங்க அடுத்த சீனியர் ரிசர்ச் ஃபுல்லோ தமிழில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு நீங்கள் பிஜி டிகிரியில் தமிழ் எடுத்து படிச்சிருக்கணும் முப்பத்தாயிரம் ரூபாய் சேலரி முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு சேலரி மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க சென்னை சென்னையில் தான் உங்களுக்கு இதோட போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இங்கிலீஷில் வந்து ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு பிஜி டிகிரியில் இங்கிலீஷ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முப்பத்தாயிரம் ரூபாய் சாலரி அது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஹிந்தியில் வந்து சொல்லியிருக்காங்க பிஜி டிகிரி ஹிந்தி முடிச்சிருக்கணும் சேம் முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும் முப்பத்தாயிரம் ரூபாய் சாலரி அது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு இதோட போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபுல்லில் மைக்ரோ பயாலஜியில் ஒரு வேக்கன்சிஸ் இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் மைக்ரோ பயாலஜி அல்லது அப்ளைட் மைக்ரோ பயாலஜி அல்லது கிளினிக்கல் மைக்ரோ பயாலஜி அல்லது மெடிக்கல் மைக்ரோ பயாலஜி இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஓகேங்களா முப்பத்தோரு வயது வரைக்கும் இருக்கு முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் அது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸுமே கொடுக்குறாங்க ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் எட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்டுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் முடிச்சிருந்தா ஓகே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஇ பி பிகாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசிப்ளினில் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே போதும் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒன்று முடிச்சாலே போதும்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் ரைட்டிங் எபிலிட்டி இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸுமே கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் சேலரி இருபதாயிரம் ரூபாய் பெர் மன்த்துக்கு இருக்கும் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை அண்ட் புதுச்சேரியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே ஜெனரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம்லையே நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜீ ஜூனியர் ரிசர்ச் ஃபுல் இந்த மாதிரி ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க நேம் ஆஃப் த பொஸன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற என்ப மேலே மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேஸிஸ் இல்லை இது வந்து கான்ட்ராக்சுவல் போஸ்டிங் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுமே கிடையாது இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதேமே அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிட்றப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே எடுத்துகிட்டு தான் நீங்கள் பர்சனல் இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்மே நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ பர்சனல் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க दिस सेलेक्शन विल बी मैडर्स इंटरव्यू அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் இன்ட்ரீ வந்து உங்களுக்கு லேட்டராக இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க டீட்டெயில்ஸாவே ஃபில் பண்ணிடுங்க ஸோ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கிடைக்கும் இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கங்க அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் டாட் காம் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும் ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரிக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபுல் பேஜ் ஹோம் பேஜ் ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு இதோட ஹோஸ்ட் நேம் என்ன கேட்டகரி என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன எத்தனை வேகன்சிஸ் ஜாப் லொக்கேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் டேட்டு அதோட லாஸ்ட் டேட்டு அப்ளை மோடு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி ஃபீஸ் இருக்கா இல்லையா செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க அந்த கிளிக் இயர் வந்து நீங்கள் டச் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க க்ளிக் இயர் வந்து டச் பண்ணணும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜு ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஸோ இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஸோ தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் த ஜென ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்